வேலூர் மாவட்ட செயலாளர் சோழிங்க ரவி அண்ணா வந்து இன்னைக்கு சிறப்பான தரமான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க. ரஜினிகாந்த் அன்பு இல்லம் அப்படிங்கிற பேரில் வீடு இல்லாத ஏழை எளியவர்களுக்கு வீடு வழங்கியிருக்காங்க. இது பற்றி ஏற்கனவே சோழிங்கர் ரவி அண்ணா ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். மார்ச் 26 இன்னைக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான விழா நடக்க இருந்தது, மனிதம் காத்து மகிழ்வோம் அப்படிங்கிற தலைப்பில். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த விழா வந்து ரத்து செய்யப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நலத்திட்ட உதவிகளை அந்த மார்ச் 26 கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சோழிங்கர் ரவி அண்ணா முடிவு பண்ணி இப்போ அந்த நலத்திட்ட உதவிகளையும் வழங்கிட்டுருக்காங்க, வீடு வழங்கியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்கூட்டி, அப்புறம் மாவு அரைக்கும் இயந்திரங்கள், அப்புறம் தையல் மிஷின்கள், இப்படி நிறைய உதவிகள் பண்ண இருக்காங்க. இது பற்றிய அறிவிப்பை தான் நேற்று சோழிங்கர் ரவி அண்ணா வெளியிட்டிருந்தார். இன்றைக்கி இந்த வீடு வழங்கினது பற்றி நம்ம சோழிங்கர் ரவி அண்ணா அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு பதிவும் போட்டிருக்காரு. அதில் ரவி அண்ணா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் ரசிகர்கள் தொண்டாற்றும் மனிதம் காத்து மகிழ்வோம் நிகழ்வில் வீடின்றி வறுமையில் வாடிய எளிய மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ரஜினிகாந்த் அன்பு இல்லம் எனும் பெயரில் கான்கிரீட் தளம் அமைத்த வீடு வழங்கப்பட்டது அப்படின்னு சோழிங்கர் ரவி அண்ணா சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே தலைவரோட ரசிகர்கள் அளவுக்கு இதுவரையும் எந்த அரசியல் கட்சிகள் கூட தன்னுடைய சொந்த காசை போட்டு இவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் தலைவரின் பேரில் உள்ள அன்பில் தலைவரோட ரசிகர்கள் தலைவரை போல் நம்மளும் உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இவ்வளோ பெரிய உதவிகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையிலேயே தலைவர் எந்தளவுக்கு கிரேட்டோ அதே போல் தலைவரோட ரசிகர்களும் கிரேட் தான்.